வணக்கம் ரூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் ரூப் சேனலில் பார்க்க போகிறது எங்கள் தோட்டத்தில் உள்ள காய்கறிகளோட அறுவடை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இன்றைக்கி என்ன காய்கறிலாம் காய்ச்சிருக்கோ அதெல்லாம் பறித்து தான் நான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் கூட்டு வைக்க போகிறேன் முதல்ல நான் அறுவடை பண்ண போகிறது முருங்கைக்காவை தான் அறுவடை பண்ண போகிறேன் இந்த முருங்கைக்காயில் நாலு காய் இருந்தது ஏற்கனவே ரெண்டு காய் பறித்து ஒரு நாள் நான் காரக்குழம்பு வச்சாச்சு இப்போ பறிக்கிற ரெண்டு காய வச்சு நான் வந்து பருப்பு குழம்பு வைக்க போகிறேன் இந்த முருங்கைக்காவை பாருங்கள் நல்லா சதைப்பற்று நல்லா சதையாக இருக்கும் குழம்புல போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்காவை ரெண்டு பறிச்சாச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து மார்னிங் க்ளோரி விதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மாடிக்கு இந்த மார்னிங் க்ளோரியை விதைக்க போகிறேன் இது வந்து ஆன்லைனில் வாங்கினேன் இது வந்து அடுக்கு மார்னிங் க்ளோரி இது வந்து ஒவ்வொன்றிலேயும் பத்து பத்து விதை இருந்துச்சு நான் அதில் பத்தில் அஞ்சு நான் எடுத்துக்கிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட அஞ்சு அஞ்சு கொடுத்துட்டேன் இது வளர்ந்த பிறகு நான் என்ன கலரில் பூக்குங்கிறதும் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ட்ரம்மில் வச்சுருக்கிற கத்திரிக்காய் செடி தான் பார்க்குறீங்க இந்த ட்ரம்மில் ஆல்ரெடி நான் ஒரு மரம் வச்சுருக்கிறேன் மாதுள மரம் வச்சுருக்கிறேன் அதுக்குள்ளேயே இந்த கத்திரிக்காய் வச்சுருக்கிறேன் இந்த கத்திரிக்காய் நல்லா காய் கொடுக்குது நான் ஏற்கனவே வந்து ஒரு க்ரீன் கலரில் நீல நீளமாக இருக்கும்ல கத்திரிக்காய் அது நிறைய வச்சுருக்கிறேன் நிறைய அறுவடை வீடியும் போட்டாச்சு இன்னும் காய் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அது வந்து சமையலில் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனாலும் அந்த தோல் பகுதியில் மட்டும் ஒரு சின்ன கசப்பு ரொம்ப மைல்டான கசப்பு இருக்கும் ஆனால் இந்த காயில் இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த காய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பருப்பு குழம்பும் வச்சு பார்த்துட்டேன் காரக்குழம்புலேயும் போட்டு பார்த்துட்டேன் அப்படியே வெண்ணன்னு சொல்லலாம் வெண்ணையா நெய்யா அப்படி சொல்லலாம் அவ்வளோ ஒரு இந்த காய அவ்வளோ டேஸ்டா இருக்கு இந்த குழம்பே டேஸ்ட் கொடுத்துருது இந்த கா இது வந்து புதுசாக நான் தான் அறுவடை பண்றேன் முதல்ல போட்டிருக்கிறேன் இந்த விதைய இதுவும் ஒரு நாலஞ்சு தொட்டியில் வச்சிருக்கிறேன் நான் எல்லாமே நல்லா பிஞ்சும் பூவும் காயுமா இருக்கு நிறைய காய் கொடுத்துருக்கு இன்னைக்கு ஒரு நாலு கத்திரிக்காய் மட்டும் பருப்பு குழம்புக்கு பறிச்சுக்கிடலாம் ப பறிச்சுட்டு குழம்பு வைக்க எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து புதினா செடி தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த புதினா செடி இருக்குல்ல அது என்கிட்ட படுது ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துருவேன் இந்த புதினாவை ஒன்றுமே இருக்காது வெறும் சின்ன சின்ன குச்சி தான் இருக்க மாதிரி இருக்கும் திருப்பி அடுத்த வாரம் நல்லா வளர்ந்துடும் நான் ரொம்ப ஹைட்டாக வளர விட மாட்டேன் இளம் தண்டாக இருக்கும் போதே பறிச்சுருவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ தேவைப்படும் புதினா புதினா சட்னிக்கு புதினா துவையலுக்கு பிரியாணிக்கு பிரிஞ்சுக்குன்ட்டு எல்லாத்துக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன் நிறையா இருந்தால் கூட பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் திருப்பி யூஸ் பண்ணிக்கிடுவேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு அறுவடை வந்து பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா அறுவடை பண்ணுற வீடியோவை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப நீளமாக போயிட்டு இருந்துச்சு வீடியோ அதனால் ஏன்னா நிறைய பச்சை மிளகா இருக்குது ரெண்டு மூணு செடியில் நான் பச்சை மிளகா பறிக்கிறேன் அதனால தான் இப்போ நான் பறிக்கிற பச்சை மிளகா வந்து லைட்டு க்ரீனில் இருக்கும் ரொம்ப உரப்பெல்லாம் இருக்காது லைட்டு மைல்டு உரப்பு தான் இருக்கும் ஆனால் இன்னும் நல்லா மனமாக இருக்கும் பச்சை மிளகாய் போட்டோன்னா குழம்புல நல்லா வாசனையாக இருக்கும் அந்த பச்சை மிளகா வாசனை நிறைய கா பச்சை மிளகா காய்ச்சிருக்கிறதுனால அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் கூட போட்டுட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோத்தையும் பறிச்சிடுறேன் இது ஒரு வெரைட்டியாக இன்னொரு வெரைட்டி நான் வச்சுருக்குறேன் அதையும் காட்டுறேன் அது வந்து கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்கும் இன்னொரு பச்சை மிளகா செடி அதில் வந்து காய் வந்து எப்படி இருக்குன்னா மெலிஸ் மெலிஸாக இருக்குது டார்க் க்ரீன் தான் ஆனால் மெலிஸ் மெல்லிஸாக நல்லா உரப்பாக இருக்குது அதையும் உங்கக்கிட்ட காட்டுறேன் இருங்க ஒரு பச்சை மிளகா செடியிலேயே நான் எவ்வளோ பறிக்கிறேன் பாருங்கள் அங்கங்கே நிறைய இருக்குது நான் ஒரு வேளை பச்சை மிளகா செடியில் இலையை கொஞ்சம் உருவி விட்டுட்டேன் அடியில் இருக்க பழைய இலையெல்லாம் நல்லா உருவி எடுத்துட்டேன் அதனால நல்லா காய் காய்க்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும் பூலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதுதாங்க அடுத்த பச்சை மிளகா டார்க் க்ரீனாக இருக்குதுன்னு சொன்னேன்ல அது தெரியுதா உங்களுக்கு நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும் அந்த பச்சை மிளகா ஒன்று ரெண்டு பழுத்தும் இருக்குது பழுத்த பச்சை மிளகாவையும் பறிச்சிட்டு போயிடுவோம் அதையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் பருப்பு குழம்புல போட்டுருவேன் நல்லா மனமாக இருக்கும் இந்த செடியிலையும் நான் ஒவ்வொரு தொட்டிலையும் ரெண்டு செடி மூணு செடி வச்சுருப்பேன் நித்திய கல்யாணி ஒயிட் கலரில் வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஒரு தொட்டியை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ரெண்டு செடி இல்லை மூணு செடி இருக்கும் ஒரு பூ செடி இருக்கும் ஒரு காய் செடி இருக்கும் எதா ஒன்று எனக்கு என்ன செடி தோணுதோ அதை அதுக்குள்ளே அப்படியே நட்டி வச்சுருவேன் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது நான் உரங்கிறதும் ரொம்ப கொடுக்க மாட்டேன் மாடி ஏறி போய் உரம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு ரொம்ப உரம் கொடுக்க மாட்டேன் ஆனால் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது உரம் கொடுத்துருவேன் மாதத்துக்கு ஒரு வாட்டினா கண்ட உரம்லாம் கிடையாது நம்ம வீட்டில் முட்டை தோல்லாம் வச்சுருப்போம்ல அதை அரைச்சி போடுவேன் அப்படி இல்லைன்னா கம்போஸ்ட் நம்ம வீட்டிலே கம்போஸ்ட் இருக்கோம் அது போடுவேன் மண்புழு உரம் மட்டும் நான் வெளியில் வாங்கிக்கிட்டுறது இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா செடியை வரையும் நல்லா காய் கொடுத்துருக்கு ஏற்கனவே நல்லா கை நிறைய பறித்து ஒரு கால் கிலோ கிட்ட பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்குறேன் இது ரெண்டாவது அறுவடை இதையும் பறிச்சிட்டு போயிட்டேன்னா இன்னைக்கு கூட்டு வைக்க சரியாக இருக்கும் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் உள்ளதையும் இதையும் சேர்த்து நான் ஒரு பொரியல் பண்ணிடுவேன் கூட்டில் ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடுவேன் நல்லா நிறையா தேங்காய் போட்டு பண்ணோன்னா நல்லா நிறையா வாயிடும் நான் ஃபுல்லத்தையும் அறுவடை பண்ணிடுறேன் ஒரு கையில் செல்ல வச்சுக்கிட்டு ஒரு கையிலேயே நான் பறிக்கிறேன்னா என்னால் எடுக்க முடியல வீடியோ ஒன்று ரெண்டு முத்திருச்சு அதை அப்படியே விதைக்கி விட்டுட்டேன் மற்ற எல்லாத்தையும் பறிச்சாச்சு அவரைக்காவ அப்படியே தேர்ட் ஃப்ளோரில் வந்து கொஞ்சம் லெமன் நிறைய காய்ச்சிருக்கு எப்போவுமே லெமன் வந்து நான் பறிக்க மாட்டேன் அதுவாக பழுத்து பழுத்து கீழே விழும் அதுதான் நான் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறது இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கவும் நல்லா பழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஜூஸ் போடுறதுக்கு எடுத்துகிட்டு போனோம் நன்னாரி சர்பத் ஊற்றி நல்லா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இப்போ பார்த்துட்ருக்க முருங்கை வந்து இந்த முருங்கை பேர் வந்து கரும்பு முருங்கை நிறைய பிஞ்சும் பூமாக இருக்குது இது தாங்க இன்றைக்கி நான் பண்ண அறுவடை ஃபுல்லாக அறுவடை பண்ணது இது தான் இதை வச்சு தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன் அவ்வளோதாங்க வீடியோ முடியுது பாய்